வணக்கம் மக்களே, ஜான் லேங். இவர் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நைட் யாரோ என்னை கொல்ல போகிறாங்கன்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதே மாதிரி மறுநாள் காலையில் போலீஸ் இவரோட டெட் பாடியை இவர் வீட்டில் கண்டுபிடிச்சாங்க. இவர் டெட் பாடியில் 25 கத்தி குத்திருந்தது. அதோடு இவர் வீடே பற்றிக்கிட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. யார் இவ்வளோ கொடூரமாக இவரை கொலை பண்ணியிருப்பாங்க, எதுக்காக கொலை பண்ணியிருப்பாங்க, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 2009 ஸ்டார்ட் ஆகுது. ஜான் லேங், இவர் ஒரு மெரைன் மெக்கானிக். இவருக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் தனியாக தான் தங்கியிருந்தார். ஒரு நாள் இவர் இவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு கிளம்பிக்கிட்டு இருந்தார். இவரோட காரை ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணியிருந்தார். அங்கே இருந்த ஃப்ரெஷ்னோ போலீஸ் இவரோட கார் நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணி ஃபைன் போட்டுட்டு இருந்தார். ஜான் ரொம்ப குழம்பி போயிருந்தார், ஏன்னா அவரோட காரை ஒரு பார்க்கிங் ஏரியாவில் தான் பார்க் பண்ணியிருந்தார். இருந்தாலும் ஏன் போலீஸ் ஃபைன் போடுறாங்கன்னு இவருக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. இவர் அதை பற்றி விசாரிக்கும் போது தான் போலீஸ் இந்த மாதிரி ஃபேக் ஃபைன்ஸ்லாம் கார் மேலே போட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிய வந்தது. இந்த ஃப்ராடை பற்றி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இவர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தார். அதில் இவரை பற்றின எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல. அதனாலேயே இவர் நிறையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இது பண்ணது ஜான்னு தெரிஞ்சு அவரை ஒரு ஃபோட்டோ எடுத்தார். ஃப்ரெஷ்னோ போலீஸ்க்கு கோபம் வர மாதிரி இப்போ தான் ஜான் லேங் ஒரு பெரிய தப்பு பண்ணார். அந்த ஃப்ராடை பற்றி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணார். அது கொஞ்ச நாள்லேயே வைரல் ஆகிடுச்சு. அந்த போஸ்ட்டை பார்த்த மக்கள் ஃப்ரெஷ்னோ போலீஸை ரொம்ப கேவலமாக திட்டே இருந்தாங்க. அந்த போஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கும் போச்சு. அங்கே இருந்த ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் இந்த போஸ்ட்டை போட்டது யாருன்னு ட்ரேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது இது ஜான் லேங்னு தெரிய வந்தது. போலீஸ் ஜான் லேங்கை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே தான் இந்த கேஸ் ரொம்ப விசித்திரமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்டில் ஜான் லேங் திங்ஸ் வாங்க போயிருக்காரு. அப்போது அங்கே இருந்த ரெண்டு போலீஸ் ஜான் லேங்கை அவர் வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. போக போக ஃப்ரெஷ்னோ போலீஸ் பண்ணுற ஃப்ராடை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் போச்சு. அப்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஜானோட ஃபோனை ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை வச்சு ஜானோட பிஸ்னஸ் கஸ்டமர்ஸை ட்ரேஸ் பண்ணாங்க. அவங்க கிட்டலாம் ஜான் ஒரு கிரிமினல், அவங்க கூட பிஸ்னஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டினாங்க. இதனால் ஜான் லேங்கோட பிஸ்னஸ் லாஸில் போச்சு. இப்படியே ஒரு 2 வருஷம் போச்சு. அப்புறம் ஜான் லேங் அவரோட சோசியல் மீடியா போஸ்ட்டை போட ஸ்டார்ட் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு நிறைய இல்லீகல் கால்ஸ் வருது, இல்லீகல் பிஸ்னஸை பற்றி பேசுகிறாங்க, நான் ராங் நம்பர்னு கட் பண்ணிடுவேன், இதை வச்சு என்னை போலீஸ் கிரிமினல்னு ஃப்ரேம் பண்ணி ஜெயிலில் போட பார்க்குறாங்கன்னு சொன்னார். 12/3/2014 ஜான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை போஸ்ட் பண்ணார். ஒரு கார் இவர் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இவரை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இது இவருக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்துச்சு. அப்போது ஒரு நாள் நைட் இவர் வீட்டுக்கு வெளியே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ட்ரெயின்டு டாகை வச்சு சுற்றிட்டு இருந்தார். அப்போ தான் ஜானுக்கு நம்ம ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கோமோன்னு தோணுச்சு. அதனால் அவர், நான் தெரியாமல் அவங்கள பற்றி சோஷியல் மீடியாவில் போட்டுட்டேன், அன்றைக்கி நான் ஏதோ ஒரு கோபத்தில் இருந்தேன், அதனால தான் இப்படி பண்ணிட்டேன், இனிமேல் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை போலீஸ் ஆஃபீஸர் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு நாள் இவர் பொண்ணை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காரு. அப்போ அவர் பக்கத்தில் ஒரு கார் நின்றுச்சு. அதில் ஜான் லேங் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவரை மாதிரியே ஒருத்தர் இருந்தார். அப்போது ஜான் லேங் அவரை பார்த்ததும் அந்த ஆள் ஜான் லேங்கை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணார். இது ஜான் லேங்க்கு ரொம்ப பெரிய பயத்தை ஏற்படுத்துச்சு. அந்த ஆள் ஃபோனில் ஜான் லேங்கை பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. இவரை வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஜான் அவர் வீட்டுக்கு வந்து அவர் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணியிருக்காரு. அப்போது 20 மினிட்ஸ் ஃபுட்டேஜை யாரோ டிலீட் பண்ணியிருக்காங்க. இவர் வீட்டுக்கே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை டிலீட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஜான் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய வீட்டில் ஏதாச்சும் ட்ரக்ஸ் மறைச்சி வச்சு என்னை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னார். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க இவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு நாள் மிட் நைட்டில் இவர் வீட்டுக்கு வெளியே 4-5 போலீஸ் இவர் வீடை பார்த்து ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஜான் லேங்க்கு தெரிஞ்சிருச்சு இவரை இல்லீகலாக அட்டாக் இல்லைனா அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு.
15/4/2015 இவர் இவரோட சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரு ஷாக்கிங்கான இன்சிடெண்ட்டை பார்க்குறாரு. இவர் வீட்டுக்கு வெளியே ஒரு கார் நின்றுட்டு இருந்திருக்கு. அதில் இருந்த ஆள் இவர் வீட்டை தெர்மல் கேமரா வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த காரில் இருந்த டிரைவர் ஃபோனில் யார்கிட்டேயோ நடக்கிறத லைவாக சொல்லிட்டு இருந்திருக்காரு. இது ஜான் லேங்க்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கு. இது நடந்த நைட் இவர் வீட்டு காம்பவுண்டில் யாரோ எகுதி குளிச்சு வந்து பார்க்கிங்கில் இருந்த இவர் காரை ஏதோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து சோசியல் மீடியாவில் இவர் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் ஜான் லேங் என்ன சொல்கிறாருன்னா, நான் நாளைக்கு இறந்து போயிடலாம், அப்படி இல்லைனா காணாமல் போயிடலாம். இந்த வேனில் உள்ள ஆளுங்களை நோட் பண்ணுங்கள். இதில் எது நடந்தாலும் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னார். இவங்க என் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்து ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னார். நான் ஃப்ரெஷ்னோ போலீஸ்க்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ புரியுது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு சொன்னார். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு போஸ்ட் அப்லோட் பண்ணார். அதில் இன்னும் கொஞ்சம் நாளில் என்னை கொன்னுடுவாங்கன்னு சொன்னார். அந்த நாள் இன்றைக்கி நைட்டாக கூட இருக்கலாம். யாராவது லீகல் கன் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி நைட் என்னோட வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தார். இன்றைக்கி நைட் என்னை கொன்னுடுவாங்கன்னு சொன்னார். அடுத்த நாள் காலையில் வீட்டு நெய்பர்ஸ் 911 கால் பண்ணி ஜானோட வீடு பற்றிட்டு எரியுதுன்னு ரிப்போர்ட் பண்ணாங்க. அங்கே வந்த போலீஸ் ஜான் லேங்கோட டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க. அவரோட நெஞ்சில் 25 கத்தி குத்தி இருந்துச்சுன்னு போலீஸ் சொன்னாங்க. போலீஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஜான் லேங் ஒரு மென்டல், அவர் சூசைட் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனால் ஜான் லேங்கோட போஸ்ட்டை பார்த்தவங்களாம் ஃப்ரெஷ்னோ போலீஸ்க்கு தான் ஜான் லேங் செத்ததுக்கு காரணம்னு சொன்னாங்க. இது நடந்த ஏரியாவில் நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. இந்த உலகத்தில் கொஞ்சம் பேர் தான் நியாயமாக இருக்காங்க. அப்படி நியாயமாக இருக்கிறவங்களுக்கு பரிசு மரணம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா ஸ்டே டியூன் டு டார்க் டைரிஸ்.